பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கோயில்ல நீயும் சிவசங்கரியும் சந்திச்சு பேசிருக்கீங்க, அது உண்மைதானா? போ, சிவசங்கரி கோயிலுக்கு வந்தது உண்மைதான் புகழ். ஆனா இவங்க சொல்ற மாதிரி நான் உங்ககிட்ட எதுவும் தப்பா பேசல. அத்தை, நான் உங்களை பத்தி அப்படி பேசிருப்பேன் நீங்க நம்புறீங்களா? உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குமா? ஆனா இவங்கெல்லாம் இப்படி சந்தேகப்படுற அளவுக்கு ஏமா நீ போய் அவகிட்ட பேசுற? முதல்ல அந்த சிவசங்கரி கூட உனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? ஏய், அவன் நம்ம குடும்பத்துக்கு பண்ணதெல்லாம் மறந்து போயிட்டியா? அருவி, அவன் அப்பாவோட சொந்தங்கிறதுக்காக அவ சொல்றதெல்லாம் நம்பிட்டு அவ பேச்ச கேட்க ஆரம்பிச்சிட்டியா? நீ கேக்குறாருல அருவி, எதுக்காக அந்த சிவசங்கரி கூட என்ன பழக்க வச்சிருக்க? ஏய், அவ எவ்வளவு மோசமானவன்னு உனக்கு தெரியும்ல. மாமா, எதுக்காக இப்ப அருவியக்கு அவ சந்தேகப்பட்டு இப்படி கேள்வி மேல கேள்வியா கேக்குறீங்க? அந்த சிவசங்கரை தேவையில்லாம பேசினா அருவியக்கு என்ன பண்ணுவாங்க? வெண்ணிலா, உனக்கு ஒண்ணும் தெரியாதுமா, இதையெல்லாம் இப்படியே விட்டுட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்புறம் சிவசங்கரி என்ன சொன்னாலும் அருவி செய்ய ஆரம்பிச்சிருவா. இத பாருங்க, அதை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அந்த சிவசங்கரி எங்க எல்லாரையும் குலக்காரங்கன்னு சொல்வா? அதை கேட்டு நாங்களாம் சும்மா இருப்போம்னு நினைக்கிறியா? முதல்ல நான் கேட்ட கேளுக்கு பதில் சொல்லு. அவளோட சவகாசம் தான் வேணாம்னு சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு அந்த சிவசங்கரி கோயிலில் போய் பார்த்துட்டு வந்திருக்க? புகழ், நான் சிவசங்கரியை மீட் பண்றதுக்காக கோயிலுக்கே போல. நான் சாமி கும்பிடும் போது அவங்களா வந்து பேச்சு கொடுத்தாங்க, அவ்வளவுதான். அவ கோயில வச்சு சிவசங்கரிய பார்த்தேன்னு ஒத்துக்கிட்டா. இதுல இருந்தே நாங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு உங்க எல்லாருக்குமே புரியலையா? அருவி சிவசங்கரியோடவும் விஸ்வநாதனோடவும் சேர்ந்து பேசிக்கிட்டு நம்ம குடும்பத்துக்கு எதிராக ஏதோ பெருசா சதி செய்யறா, அதுதான். அருவி, எதுக்காக இப்படி எல்லாம் நடந்துக்கிற? உனக்கு நம்ம குடும்பத்தை விட அந்த சிவசங்கரி தான் பெருசா போயிட்டாளா? மாமா, அருவி அப்படியெல்லாம் பண்ண மாட்டா. என்ன நடந்ததுன்னு பொறுமையா கேளுங்க மாமா. அருவி, எதுக்காக இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நிக்கிற? அங்க என்ன நடந்துச்சுன்னு எல்லார்கிட்டயும் ஓப்பனா வாய திறந்து சொல்லு. ஏங்க, என்னைக்குமே அருவி நம்ம குடும்பத்துக்கு துரோகம் நினைக்க மாட்டா. சாதாரணமா தான் சிவசங்கர் கிட்ட பேசியிருப்பா. வேண்டாங்க, சந்தேகப்பட்டு அவ மனசை சங்கடப்படுத்தாதீங்க. இந்த பேச்சை இதோட விடுங்க. அதை எப்படி விட முடியும் சரஸ்வதி? அந்த சிவசங்கரி நம்ம குடும்பத்தை பழிவாங்க காத்துக்கிட்டு இருக்கா, அவளோட அருவி உறவாடிட்டு இருக்கான்னா அது தப்பு இல்லையா? மாமா, அப்படின்னா இத்தனை நாளா அருவி கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னதெல்லாம் சிவசங்கரிய சந்திக்க தானா? இவங்க வேற நேரம் பார்த்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீலவேணி எவ்வளவு விவரமா கேள்வி கேக்குறா பாருங்க, அவளுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. ஏ அருவி, உனதானே எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க, ஏதாவது சொல்லு. இப்ப உங்களுக்கு என்ன தெரியணும்? நான் சிவசங்கரிய பாக்குறதுக்காக கோயிலுக்கு போல. நான் கோயிலுக்கு போனது வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக. வேண்டுதலா? அத்தை, நீங்க உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ உங்களுக்கு உடம்பு குணமாகணும்னு நான் அம்மனை நினைச்சு வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு உடம்பும் குணமாயிடுச்சு. அதனாலதான் நான் கோயிலுக்கு போய் மன்சூர் சாப்பிட்டு வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக போனேன். அப்பதான் சிவசங்கரி வந்து வேண்டுதலை நிறைவேற்ற முடியாம பிரச்சனை பண்ணாங்க. அந்த சமயத்துல அப்பாதான் அங்க வந்து அவங்கள சண்டை போட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போனாரு. இதுதான் நடந்தது, இதுதான் உண்மை. அவங்களால என் வேண்டுதலே பாதியில தடப்பட்டு போயிடுச்சு. அத நினைச்சு நான் கலங்கி நின்னப்போ ஐயர் வந்து வேண்டுதலை இன்னொரு நாள் வச்சுக்கலான்னு சொன்னதுனால நான் திரும்பி வந்துட்டேன். அவ்வளவுதான், சென்டிமெண்ட் அம்மாவை லாக் பண்ணிட்டாளா? இனிமே என்னதான் வத்தி வச்சாலும் வேலைக்கு ஆகாது. அத்தை, அருவியக்கா பாட்டிக்காக வேண்டிக்கிட்டு கோவில்ல மன்சூர் சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க, அது புரியாம அவங்கள போய் எல்லாரும் குறை சொல்றீங்க.
அதான் அருவி எதுக்கு கோவிலுக்கு போனான்னு இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இல்ல. பிளீஸ் இதுக்கப்புறமாவது அவளை யாரும் தப்பா பேச வேண்டாம்னு சொல்லுங்களேன். ஆமா அத்த, பாவம் அருவி, அவ மனசு சங்கடப்படுத்தாதீங்க. எங்களால இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியல அத்த. பாத்தீங்களா, நீங்க ரெண்டு பேரும் இதையோ பார்த்துட்டு தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அதுக்காக நீங்க சொன்னதை நான் குத்தம்னு சொல்ல மாட்டேன். சிவசங்கரி என்னதான் செஞ்சாலும் நாம எச்சரிக்கையா இருந்தா அவ என்ன பண்ணாலும் நம்மளால தடுக்க முடியும். அதனால தயவு செஞ்சு அவளை நினைச்சு நீங்க பதட்டப்படாதீங்க. சரி, நாங்க சொல்றத சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் உங்க இஷ்டமா. அத்தே, என்னை பத்தி யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா உண்மை சாகிறத நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். உங்க தம்பியோட கொலை எப்படி நடந்துச்சு, யாரு மேல உண்மையா தப்பு இருக்குங்கிறத நேரம் வரும்போது நான் உங்க எல்லாருக்குமே நிரூபிப்பேன். அண்ணி சொன்னபடி நிரூபிச்சிட்டாங்கன்னா இந்த குடும்பத்துல எல்லாரும் நம்மள தப்ப நினைப்பாங்களே. முக்கியமா வெண்ணிலா என வெறுத்து ஒதுக்கிடுவா. நான் என்ன பண்ண போறேன் எனக்கு ஒண்ணும் புரியல. பாட்டி, தாலி பெருக்கி கோக்குறதுக்கு ஃபங்க்ஷன் எல்லாம் வேண்டாம். ஏய் வெண்ணிலா, அத நம்ம இங்க சிம்பிளா பண்ணிக்கலாம். ஏய் வெண்ணிலா. ஏய் சரிம்மா, உன் ஆசைப்படி நீ சொன்ன மாதிரி சிம்பிளாவே செஞ்சிருவோம். சங்கரி, கோயில்ல அருவி வேண்டுதல நிறைவேற்ற விடாம பண்ணது மிகப்பெரிய தப்பு. நான் செஞ்சது ஒண்ணு தப்பு இல்லனே, நான் சரியா தான் செஞ்சிருக்கேன். அந்த வேண்டுதல நிறைவேற்றலனா என்ன ஆயிட போகுது? முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத நீ. நீ போய் தடுத்தா மட்டும் அருவி வேண்டுதல நிறைவேற்றாம விட்டுருவாளா? அருவி உன்ன மாதிரி நினைச்சியா? அன்புக்கு கட்டுப்பட்டவ அருவி. சம்பந்தி அம்மாவுக்கு குணமாகணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டாவ. அவ நினைச்சது நடந்ததுனால அவ இன்னைக்கு செய்ய வேண்டிய வேண்டுதல போய் செஞ்சிருக்கா. அவளை தடுக்க நீ யாரு? என்னது, நான் யாரா? நான் அவளோட அம்மா. அருவி கிட்ட எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என்ன உரிமை இருக்கு உனக்கு? நீ அருவிக்கு அம்மான்னு சொன்ன அவ ஏத்துப்பாளா? முதல்ல நீ சொல்றத அவ நம்பவே மாட்டான். நான் வந்து சொல்லணும், நான் சொன்னாதான் அருவி உன் அம்மாவா ஏத்துக்குவா. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. அண்ணே, என்னென்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க?